வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 4.4 ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் ஃப்ரம் அ பாயிண்ட் பி விச் இஸ் 25 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் இஸ் 24 சென்டிமீட்டர். வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சர்க்கிள் அதோட லென்த்து கொடுத்துட்டாங்க. டேஞ்சண்ட்டோட லென்த்து, அதாவது சர்க்கிளோட சென்டர்லேருந்து அவுட்சைட் பாயிண்ட்டுக்குள்ள அந்த லைனோட லென்த். அப்போ இது ஓன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது பி, இந்த ஓபிங்கிற லைனோட லென்த் கொடுத்துட்டாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சண்ட் ட்ரா பண்ணுறோம், ஓகேங்களா? அந்த டேஞ்சண்ட்டோட லென்த்தும் கொடுத்துட்டாங்க. இந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், ஓடி நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓபியோட லென்த்து கொடுத்துட்டாங்க. பாருங்கள், அந்த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் ஃப்ரம் அ பாயிண்ட் பி விச் இஸ் 25 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர். சென்டர்லேருந்து 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற டேஞ்சண்ட்டோட லென்த் வந்து 24 சென்டிமீட்டர். நீங்கள் ரெண்டும் குழப்பிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அதோட லென்த்தை வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க, 24 சென்டிமீட்டர்னு, ஓகேங்களா? விச் இஸ் அவே ஃப்ரம் த 25 சென்டிமீட்டருங்கிறது அந்த பாயிண்ட் வந்து அந்த சென்டர்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இது, 25 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ரேடியஸ் ஆறுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், ரேடியஸும் டேஞ்சண்ட் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், பர்பெண்டிகுலர் தான் இருக்கும் நமக்கு தெரியும், இல்லைங்களா? அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கிவன் இடத்துல எழுதிடலாம். கிவன் பிடி இஸ் ஈக்குவல் டு 24 அண்ட் ஓபி இஸ் ஈக்குவல் டு 25. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஓடி கண்டுபிடிக்கணும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஓபிடி நமக்கு என்ன தெரியுங்க, ஹைபாட் நியூஸ் எது, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது தான் நம்மளுக்கு ஹைபாட் நியூஸ். அப்போ ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ வாட் இஸ் ஓடி ஸ்கொயர், ஓபி, ஓபிங்கிறது 25ங்களா, அப்போ 25 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் பிளஸ் 24 ஸ்கொயர், சரிங்களா? இப்போ நம்ம இதை ஸ்கொயர் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இந்த 24 அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஓடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர் வந்துருங்களா. இதை நான் 25 ஸ்கொயர் பண்ணிவிட்டு 24 ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் பண்ணலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருந்தால் அப்போ ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எழுதலாமா, நம்மளோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதை அப்ளை பண்ணலாம் பண்ணலாம், இல்லை ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணலாம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம் நீங்கள். அப்போ 25 ப்ளஸ் 24 இன்ட்டு 25 மைனஸ் 24 வரும், சரிங்களா? இது ஈஸியாக இருக்கும், அதனால் இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ 25 ப்ளஸ் 24ங்கிறது என்ன வரும், 49 வருங்களா? 25 மைனஸ் 24ங்கிறது 1ங்களா? 49 இன்ட்டு 1 வந்து 49 தான். அப்போ ஓடி ஸ்கொயருங்கிறது 49, 49ங்கிறது எதோட ஸ்கொயர், 7 ஸ்கொயருங்களா? அப்போ ஓடிங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 வரும், ஆனால் நம்ம வந்து ரேடியஸ் கெனாட் பி நெகட்டிவ், அதனால் நம்ம வந்து 7 மட்டும் இந்த ப்ளஸ் 7 தான் எடுத்துக்கணும். ஸோ ஓடி இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். தஃபோர் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 7 சென்டிமீட்டர். So this is our required answer.